வளர்ந்து வரும்போது ஸ்டார்டிங்ல இருந்த ஸ்டேஜ்ல நான் நிறைய பேர்த்திட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு கதை ஒன்று ஒரு ஒரு கம்ப்ளீட் ரொமான்ஸ் ஒன்று பண்ணி நரேட் பண்ணேன் எடிட்டர் கிட்ட. அப்புறம் அவங்க சொன்னது மாதிரி திஸ் இஸ் த மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம் யூ எவர் வொர்க்கிங். ஐ ஹேட் எனஃப் டைம் டு அப்சர்வ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் செக்ஷன் தோணுச்சு. ஏன்னா இது அங்கே நடந்தது இல்லை. சின்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த சிக்ஸ்த் ஃபிலிம் ஓடிட்டே தான் இருக்கும். நானாவும் லேடிஸாகும் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். மாநகரத்துக்கும் லியோ வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அவ்வளோ தூரம் அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். நான் வந்து நிறைய டேரக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகிறேன். லைக் இதே தான் வந்து நான் என் படங்களில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கௌதம் மேனன் சார் ஆகட்டும், மிஸ்கின் சார் ஆகட்டும், அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணு. பிகாஸ் அவங்க எவ்வளோ ப்ரெஷரில் அவங்க வேலையில் இருந்தாலும் வென் தே பிகம் ஆக்டர்ஸ் அண்ட் கம் டு மை செட்ஸ் அவங்க ஆக்டர்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அது டேரக்டர்ஸ்னால மட்டுமே இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தவங்களோட வேலை நம்ம ஆக்டராக இருந்தால் பெட்டர்னு சொல்லி. எனக்கு வந்து ஒரு பிரேக் டைம் இருந்தது ஃப்ரம் ரைட்டிங். நான் அதாவது சோஷியல் மீடியாவிலேருந்து வெளில போனேன். இந்த படத்தை கொஞ்சம் வேறு மாதிரி எழுதணும், ரிப்பீட்டடாக பண்ணிக்கக்கூடாது, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி எழுதுனேன். ஸோ இடையில ஒரு 10 days பிரேக் இருக்கிறப்போ எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து நவம்பரில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, நான் அப்போ எஸ்கேப் ஆயிட்டேன். Basically, so I'm a musician first, so my form of expression and comfortable language of artistic expression has always been music. So I naturally gravitate towards telling stories through music, and also using visuals and music is it feels natural to me, so that's why. Yeah, and it's a small story capsule into a exactly like a mini movie. And the whole relationship in 4 minutes. Okay, thank you. Thank you, sir. Hi Shruti. Ramesh. Actually, I had seen him before on the set of Vikram, I think, and you know, the thought vandhathu that I feel like he would look good on camera. But for no agenda, thought process ஒன்றுமே இல்லை. When we conceptualized the video, I was thinking of who to cast, and even in நான் பார்க்குற படமாக இருக்கட்டும் ஆர் ஈவன் இன் லைஃப் ஐ லைக் அன்எக்ஸ்பெக்டட் பேரிங்ஸ். ஸோ ஐ ஃபெல்ட் தட் இட் வுட் ஒர்க் தட் வே. அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் டைரக்டர்ஸ் மேக் குட் ஆக்டர்ஸ் பிகாஸ் தே ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி என்டையர் கிராஃப்ட், ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஐ ஹேட் ஃபேத் தட் ஹி வுட் பி ரியலி குட் அண்ட் ஹி வாஸ் ரியலி குட். இல்லை நான் பண்ணதில் என்னன்னா, நான் வளர்ந்து வரும்போது ஸ்டார்டிங்ல இருந்த ஸ்டேஜ்ல நான் நிறைய பேர்த்திட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். ஹெல்ப் இந்த சென்ஸ் ட்வீட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே அதே தான் நான் திருப்பி பார்க்குறேன். இப்போது சிங்கப்பூர் சலூன் ஆகட்டும், அதில் ஆர்ஜே பாலாஜி கேட்டதாகட்டும், இது எல்லாமே மோர் ஓவர் சரி இன்னைக்கு அது பண்ணால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி பண்ணுறதானே தவிர எனக்கு சின்சியராக நான் வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணணும்னு கேட்டேன்னா இல்லை, உண்மையிலேயே அப்படின்னு தோணுது கூட இல்லை. பட் இன் ஃபியூச்சர் இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இஃப் அட் ஆல் ஐ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் சம்திங் லைக் தட், அண்ட் ஐ திங்க் ஐ காட் அ லிட்டில் பிட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் 1% அவுட் ஆஃப் 100 in front of appearing camera, and thanks to Shruti and the team. Lokesh, but you did a work on a couple of, as a filmmaker, for romance or genre, you explore for now, plans for the future? இல்லை நான் எனக்கு வந்து மை கைண்ட் ஆஃப் ரொமான்ஸ் பார்க்குறது வந்து இப்போது அமரன் காயத்ரி விக்ரம் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் டைம் இருந்தாலுமே அதில் ஒரு ஒரு இன்டென்ஸாக ஒரு இம்பேக்ட் இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ இதெல்லாமே. ஸோ அது நான் ரொம்ப எலாபரேட் பண்ணி எழுதணும்னு நினச்சது. அதே மீறி ஒரு ஆக்சுவலாக ஒரு கதை ஒன்று ஒரு ஒரு கம்ப்ளீட் ரொமான்ஸ் ஒன்று பண்ணி நரேட் பண்ணேன் எடிட்டர் கிட்ட. அப்புறம் அவங்க சொன்னது மாதிரி திஸ் இஸ் த மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம் யூ எவர் வொர்க்கிங். அதனால அது வந்து அதிகம் ஸோ அதனால ட்ரை பண்ணிருக்கேன். And then Shruti, for someone who conceptualized the whole video, it's a follow-up to what sir asked. In future, do you aspire to direct at some point? Because someone who's been writing, who's been good with music, someone who could express freely, do you think that would be the next step for you? Yeah, I think maybe in the future, but not currently. Because I think the bandwidth it requires is not something I can contribute right now. But definitely, I like storytelling in all its forms. So it feels like it could be a progression. சார், டூ ஆன்சர் யுவர் க்வெஸ்சன். நான் ஆல்ரெடி எழுதிட்டுதான் நினைக்கிறேன். சார் சார், ஃபுல் ஃப்ளெஷ்ட் படம் நினைக்கிறேன். லோகேஷ் ஹியர். ஹாய். கேமராஸ் முன்னாடி இருக்கிற அந்த சேலஞ்சஸ்லாம் என்னென்னா, கார்த்தி சார், கமல் சார் எல்லாரையும் வந்து வேலை வாங்கிட்டு, விஜய் சார் எல்லாரும் வேலை வாங்கிட்டு, இப்போ நீங்கள் ஆக்டராக இருக்கும் போது உடனே சேலஞ்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் கேம் த்ரூ தட் ஃபார் இனிமேல். அண்ட் மை செகண்ட் க்வெஸ்சன் இஸ்,
ஒரு டேரக்டர் வந்து ஐ மீன் அஃப்கோர்ஸ் வி நோ தட் யூ ஆர் ரைட்டிங் அ வெரி பிக் ப்ராஜெக்ட் அண்ட் ரைட்டிங் ஃபார் வெரி பிக் ப்ராஜெக்ட் ஸோ அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த கிரியேட்டிவ் ஹிண்ட்ரன்ஸ் இதுக்கு நடுவில் வராமல் நீங்கள் பார்த்துக்கிற விஷயம் The first question was, I had enough time to observe what is happening in section. This is not happening. Since my first film, this is my sixth film. There is no difference. Man, there is no difference. So, the actors are in the mood. கரெக்டாக வச்சுக்கிறேங்கிறது தான் என்னோட மெயின் ஆப்ஜெக்டிவாகவே இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டாக இருக்கும்போது ஸ்டேஜிங் இது எல்லாமே யோசிச்சு தூங்கும்போது கூட அதான் ஞாபகம் அடுத்த நாள் காலையில் ஷூட்டில் என்ன பண்ணுவோம். இங்கே அது இல்லை, இங்கே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்க முடிஞ்சது. என் அஸ்டன்ஸ் எல்லாம் நான் ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டுருக்கேன், ரொம்ப ஜாலியாக பண்ணி ஜூஸ் குடிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு அவ்வளோ தூரம் அந்த ப்ரெஷர் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் யா நான் கொடுக்க சார் செகண்ட் பிஸ்ட் இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து எழுதிட்டு இருக்கீங்க இப்போ. ஸோ அதுக்கு நடுவில் இந்த ஆக்டிங் ப்ராசஸ் போது அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் எழுதுற கிரியேட்டிவ் ப்ராசஸ் இன்ட்ரெஸ்ட் வராமல் நீங்கள் பார்த்துக்கிற விஷயம் இல்லை, அது வரதுக்கான சான்சஸ் கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய டேரக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகிறேன். லைக் இதே தான் வந்து நான் என் படங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். நான் கௌதம் மேனன் சார் ஆகட்டும், மிஷ்கின் சார் ஆகட்டும், அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவேன். பிகாஸ் அவங்க எவ்வளோ ப்ரெஷரில் அவங்க அவங்க வேலையில் இருந்தாலும் வென் தே பிகம் ஆக்டர்ஸ் அண்ட் கம் டு மை செட்ஸ் அவங்க ஆக்டர்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அது டேரக்டர்ஸ்னால மட்டுமே இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தவங்களோட வேலை நம்ம ஆக்டராக இருந்துட்டா பெட்டர்னு சொல்லி. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட லேர்னிங் தான் ப்ராப்ளி. நம்ம அங்கே போய் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் எல்லாமே கரெக்டாக நடந்துருக்குன்னு தெரியும் போது உங்களுக்கு பெரிய இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம உள்ளே போகிறதுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒரு பிரேக் டைம் இருந்தது ஃப்ரம் ரைட்டிங். நான் அதனால தான் இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து வெளில போனேன். இந்த படத்தை கொஞ்சம் வேறு மாதிரி எழுதணும், ரிப்பீட்டடாக பண்ணிக்கக்கூடாது, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி எழுதுனேன். ஸோ இடையில ஒரு 10 days பிரேக் இருக்கிறப்போ எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது, நான் அப்போ எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் டிசம்பரில் நான் அப்படியே பண்ணிட்டு இருந்தால் விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். தேர்ட் டைம் கொஞ்சம் எல்லோரும் கோபமாக பேச ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே இதெல்லாம் போயிடலான்னு சொல்லிட்டு அந்த 10 நாள் பிரேக்கில் எனக்கு இது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்டாக 3 days டி டுக். அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலை எழுத ஆரம்பிச்சுக்கோ. Having Postulates and having worked on a lot of music videos on a very international level, what is the unlearning process that you did for Inimate? What are the things that you didn't want to do when it came to Inimate? I think in terms of, because you've understood like my other music as well, is to not keep it that heavy and distorted in the sound. So I knew that I wanted to approach it as more of a pop song. இந்த கதை வந்து அப்படி தான் சொன்னால் எனக்கு செட் ஆகும்னு தோணுச்சு. ஸோ டு கீப் காத் பாப்பா அசைட் ஒன் மினிட் அண்ட் ட்ரீட் இட் ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபில்ம் ஆர் லைக் அ ஃபிலிம் ஸ்கோர் டு டெல் த ஸ்டோரி. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அ சிக்கன் அண்ட் எக். ஐ டோன்ட் நோ விச் ஒன் கேம் ஃபர்ஸ்ட், பட் தே மியூச்சுவலி ஃபெட் ஈச் அதர் அ லாட். Sir, by the way, like, great acting, sir. we were discussing, see, sir, nadikkanum time, maasa irukku appdi solittu. Please, next year, ever pona, sir. Illa, idu nadikkuna, nareya per coach paanga. Sir, idu over thannadakam, sir. Yeah, 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 he's just fishing. Thank you, sir, thank you, ma'am. நீங்க சொன்னதுலேயே தான் இருக்கும்போது மேக்கிங்காக கேமரா ஆனது டிஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறதாலே இது பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு மாதிரி கான்ஷியஸ் ஆக்கிடுவோம். நம்மளை என்ன வேணும்னு அவங்களுக்கு சொல்லி காட்டும்போது அது சரியாக வராது. கேமரா மட்டும் லைசன்ஸ் மூணுக்கு மாதிரி பண்ணுறாங்க, அப்படி தான் இருந்தது. ட்ரை பண்ணலாம்னு நினச்சி கொடுங்க, அது இதெல்லாம் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான். ஏன் ஒய் நாட் அப்படின்னு எனக்கு கேட்குறாரு. ஒரு தடவை பண்ணி பார்ப்போம், இப் இட் இஸ் ஒர்க்கிங் தென் லெட்ஸ் திங்க் அபவுட் இட், இட் இஸ் நாட் ஓகே நினச்சது கரெக்டாக அப்படின்னு வரீங்க. அதனால தான் வேறு எதுவுமே இல்லை.